ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் அப்படின்னா ஷாப்பில் போயிட்டு ரெடிமேடாக இருக்கான்னு கேட்பீங்க. ஆனால் நீங்களே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு சிம்பிளாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5M சுவிட்ச் 2, 5M சாக்கெட் 2, 6 மாடல் கேங் பாக்ஸ் 1, அதுக்கப்புறம் ஒரு டாப்பு, ஒரு 2.5-3 கோரில் வந்து ஒரு 2 மீட்ரு. இதை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், எல்லாம் ப்ரெஷ் டைப் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், சுவிட்சையும் சாக்கெட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கவர்லேருந்து. ஒரு டாப் ஒன்று, ஒரு 5M டாப்பு, எல்லாத்தையும் வந்து ப்ரெஷ் டைப் பண்ணுறதால ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் இன்னொரு சுவிட்சு, அதுக்கப்புறம் ஒரு 5M சாக்கெட்டு, ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம் ஒயரை. எப்பவுமே சுவிட்சோடைய பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு பேஸ் இன்புட் வரும், அது வந்து ஒரு துண்டு ஒயர் எடுத்து ஸ்லீவ் லைட்டாக சிவிட்டு அந்த ஸ்லீவ் லைட்டாக சிவிட்டு கீழே பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, சுவிட்ச் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு இன்புட்டு ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் கீழே பாட்டம் ரெண்டுத்தையும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு மீதி துண்டு வேறு கட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலையும் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டில் என்னென்ன இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கிறது வந்து தான் நியூட்ரல், அதனால் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறது. நியூட்ரலையும் நியூட்ரலையும் ஷார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு வயர் எடுத்து சாக்கெட் ஒரு எண்டில் இருக்கிற எண்ணெய்லையும் நியூட்ரல் அதை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சாக்கெட்டில் இருப்பதுங்க என்னென்ன, அதையும் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை எடுத்துகிட்டு நல்லா எண்டை முறுக்கிட்டு அழகாக ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அதர் சாக்கெட்டில் இருக்க என்னென்ன இருக்கும் நியூட்ரல் அது கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த்தையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து என்ன ஈன்னு இருக்கும், அது ஈனா எர்த்துன்னு இருக்கும் மேலே பாட்டினா, அது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு ஒயர் டைட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு எடுத்து அதர் சாக்கெட்டில் இருக்க எர்த்தோடைய கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டு எர்த்தில் கனெக்ட் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வயர் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் நியூட்ரலில் வந்து எர்த்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற 2 எனக்கு 2 ஒயர் தான் வேணுமா, எர்த்து வந்து ரிக்குவயர்மெண்ட் இல்லை. அதனால் நம்ம இப்போ 3 வயர் ப்ராப்பராக பண்ணுறதால எல்லாமே நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு சுவிட்சோடைய மேலே இருக்க இதுவும் சாக்கெட்டோடைய பீனு இருக்கும் ஃபேஸ்னு இருக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். எப்பவுமே சுவிட்சு பாட்டனம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இது ஃபேஸ் இன்புட் வரணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் சாரி பீன்னு இருக்கும் ஃபேஸு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. பீனாக பேஸு என்னென்னா நியூட்ரல்
இன்னொரு ரெண்டு சுவிட்சோட மேலே இப்போ அவுட் புட் இருக்கு பார்த்தீங்கன்னா, மேலே இது அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்னொரு சுவிட்சோடைய அவுட் புட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டுடைய பின் இருக்கும் பேஸ் அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. சுவிட்சுடைய மேலே அவுட் புட்டை எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு சாக்கெட்டுடைய பின் இருக்கும் ஃபேஸு அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு, இவ்வளோ தான் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். எதுலேயே அதை சாக்கெட்லேயே எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கோர் ஒயர் எடுத்து கட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ண. ஒயர் கட் பண்ணிவிட்டால் அதில் வந்து பார்த்தா மூணு ஒயர் இருக்கும், ரெட்டு இருக்கும், அதை விட்டு இப்போ பிளாக் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு க்ரீன் இருக்கும், இது மூணும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கலாம், ஒயரை வெளில விடுறதுக்கு ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். மேலே நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம். மேல் சைடு கட் பண்ணிவிட்டு ஒயர் போகிற வரைக்கும் ஹோல்ஸ் ஒன்று போட்டுலாம். அப்புறம் வந்து ஒயரை உள்ள விட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம், ஏன்னா வெளியே வராத மாதிரி ஒயர் இழுத்தாலும் வெளியே வரக்கூடாது, அதனால் ஒரு சேஃபாக இருக்க ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ரெண்டு ஜட்ஜை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, எப்போமே எல்லாம் வயலில் வரும் ரெட் கலர் வந்து ஃபேஸு. சுவிட்சுடைய பாட்டமில் கொடுத்துங்க இன்புட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலு பிளாக் இருக்கும், அது வந்து நியூட்ரலு சாக்கெட்டில் வந்து கொடுத்துருங்க. சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக வேணும் லைஃப் வரணும்னா நீங்களே பொருளை வாங்கி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே வழி இதுமாரி தனித்தனியாக வாங்கி ரெடி பண்ணுறது தான். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரெடி பண்ணுங்கள், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது வந்து எர்த்தது க்ரீன் கலர் எர்த்தது வந்து சாக்கெட்டுடைய மேலே பகுதி இருக்க எர்த்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் ஈஸியாக முடிஞ்சு, ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம், சிம்பிளாக முடிஞ்சு. ஸ்க்ரூவை பாக்கெட்டில் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிக்கங்க.
அந்த ஸ்க்ரூ தெரியாதவனுக்கு ரெண்டு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கிறதுக்கோசரம் அந்த கேப்பை போட்டு தான் போட்டுக்கோங்க. இப்போ வயருடைய இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா டாப்பு ரெடி பண்ணிக்கலாம், 3-pin டாப்பை வந்து இன்னொரு எண்டில் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான், கட் பண்ணி வயரை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து ரெட்டு பிளாக்கு க்ரீன் மூணு வயர் இருக்கும். த்ரீ-pin டாப்பு கட்டிங்க. டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மேலே இருக்கிறது நியூட்ரலு, எர்த்து, ஃபேஸ் மூணு இருக்கும். மூணு வயரையும் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸுனா இப்போ ரெட்டு, நியூட்ரல்னால் பிளாக்கு, எர்த்துனா க்ரீன், ஃபுல்லாக போட்டு அதிலே இருக்கும், ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டாப்பு ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம், டாப் எடுத்து பவரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி ரெடி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லைஃப் வரும். எதனா ஃபால்ட்னா கூட நீங்கள் தனித்தனியாக மாற்றிக்கலாம், சுவிட்சை மாற்றிக்கலாம், சாக்கெட்டு மாற்றிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறோம், லைன் கரெக்டாக இருக்குது. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு 4 சாக்கெட் வேணும், 4 சுவிட்ச் வேணும் அப்படின்லாம் இன்னும் எனக்கு அதிகமாக வேணும்னா இதே மாதிரி தான், இதே பொசிஷன் தான். நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம ஹோம்லேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.